வாழ்வில் நமது பெற்றோர்களை நமது முதல் ஆசிரியர்கள், அவர்களுக்கு அடுத்தபடியாக நமது பள்ளி ஆசிரியர்கள். பள்ளிக்கும் மாணவருக்கும் இடையே பாலமாக செயல்படுவது என்று நாம் சரியாக சொல்ல வேண்டும். இன்று நம் வாழ்க்கையில் எது கேட்டாலும் ஒரு ஆசிரியர்களால் மட்டுமே நாம் சரியாக சொல்ல வேண்டும். நன்றி. இவர் மிகச்சிறந்த அர்ப்பணிப்புடன் ஆசிரியர் பணியில் ஈடுபட்டு வந்தார். 1918 மைசூர் பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியராக கடமை புரிந்தார். 1921 சென்னை பரிணாமி கல்லூரி உதவி பேராசிரியராக பணிபுரிந்தார். கல்வியானது இயற்கையோடு இணைந்திருக்க வேண்டும் என்று என கூறினார். மேலும் கல்வி ஒன்றுதான் மனிதனை தேவர்களிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது என்று கல்வியை பெருமைப்படுத்தி கூறினார். ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 5 ராதாகிருஷ்ணன் பிறந்த தினம் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவர் போன்ற தலைவர்கள் நமது நாட்டுக்கு கிடைத்த பொக்கிஷம் என்றுதான் கூற வேண்டும். நன்றி, வணக்கம். நான் சொல்லலை. ஸோ பசங்களாக நான் கூட பண்ணணும்.
அட் த சேம் டைம் என்னோட ஃபேமிலியும் பார்க்கணும், இங்கே ஸ்டூடெண்ட்ஸையும் நான் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப எனக்கு எவ்வளோ ஒர்க் இருக்கோ அதை விட 3 மடங்கு 4 மடங்கு ஒர்க் வந்து இந்த எல்லா ஸ்டாஃப்க்குமே இருக்கு. ஸோ ஐ அப்ரிஷியேட் எவ்ரி ஸ்டாஃப் ஹியர் அண்ட் ஐ யூ ஷுட் லைக் ஒன் ஆஃப் த ஸ்டாஃப் ஆஃப் ஹியர். தேங்க்யூ. தலைமை ஆசிரியர்களே, விருந்தினர்களே, ஓய்வு பெற்ற தலைமையார், ஓய்வு பெற்ற ஆசிரியர்களே, இந்நாள் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசிரியர் தினத்திலே ஓய்வு பெற்ற ஆசிரியர்களாக எங்களை கூட்டி கௌரவித்ததற்காக முதலில் என்னுடைய எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆசிரியராகிய நாங்கள் எங்களுடைய பணிகளை நாங்கள் செவன செய்து முடித்தோம். நான் ஆசிரியராக இருக்கும் பொழுது நான் என்னுடைய பணியை செவனையாக செய்து முடித்தேன். உதாரணத்திற்காக நான் கடைசியாக 2006 நான் ரிட்டையர் ஆனேன். அந்த வருடம் நான் எடுத்த ஜுவாலஜி பாடத்திலும் பயாலஜி பாடத்திலும் சென்டம் ரிசல்ட் எடுத்து நான் வாங்கி கொடுத்தேன். ஆக ஆசிரியர்கள் கடை அதாவது கொடுத்த காலங்களை பயன்படுத்தி பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வருவது எங்களுடைய கடமை. அதன்படி நான் இந்த என்னுடைய பணியை நல்லபடியாக செய்து முடித்தேன் என்ற அந்த மன நிறைவோடு நான் ஓய்வு பெற்றேன். அதுபோல வந்து இந்த நாட்களிலும் ஆசிரியர்கள் நல்ல பணிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களையும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆண்டவர் நல்ல கிருபை செய்ய நான் வேண்டிக் கொள்கிறேன். அவர்களுக்கு கொடுத்த அந்த தாளங்களுக்காக நான் கடவுளிடம் நன்றி கூறுகிறேன். அந்த தாளங்களை முழுமையாக பயன்படுத்தி மாணவ செல்வங்கள் அதன் மூலமாக நல்ல மார்க்குகளையும் நல்ல மேன்மையான நிலைக்கு வருவதற்கும் அது உதவியாக இருக்க கிருபை செய்வேன். நானும் தானே இந்த நாளிலும் இங்கு வந்திருக்கின்ற குறிப்பாக இங்கு வந்திருக்கின்ற எல்லா மாணவ செல்வங்களையும் மாணவ செல்வங்களையும் கருத்திலே வைக்கிறோம். நாங்கள் தாமே அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் தந்து அவர் வாழ்க்கையிலே நல்ல ஒரு நிலைக்கு செல்வதற்கு நாங்கள் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த தருணத்திலும் எனக்கு வாய்ப்பளித்த தலைமையாசிரியருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பரலோக தகப்பனே, இந்த மாலை நினைக்காக உங்கள் ஸ்தோத்திர மன்றரை விசேஷமாக ஆசிரியர் தினத்தை நாங்கள் கொண்டாடும்படியாக நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். நீ கொடுத்த இந்த பணிக்காக நன்றி சொல்கிறோம். தகப்பனே, உனக்கு எங்களை உருவாக்கும் பொழுது உங்களந்த பணி இவர்கள் என்று நீ தெரிந்தெடுத்துக் கொண்டிருக்கிறேன். எங்களுக்கென்று நீ தெரிந்தெடுத்து கொடுத்த இந்த பணியை உண்மையுள்ள இருதயத்தோடு உத்தம இருதயத்தோடு செய்து முடித்தேன். உங்கள் மனதை நாங்கள் கதை வந்து நிற்க எங்களை பயப்படுத்தினப்பா, ஞானத்தால் நிரப்புங்க. எங்களை உற்சாகப்படுத்திய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் கொடுக்கணும். இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையட்டும். எதிர்கால வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக்கோங்க. ஆத்மா வாழ்வது போல பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கிறதுக்கான ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க. வந்திருந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்போ ஒருவராவது வெறுமையாய் போகாதவர் ஒரு மனநிலைப்போடு ஒரு உற்சாகத்தோடு எங்களுடைய திருமை தாங்கி வழிநடத்தான். உடைய மனமா நாமத்துக்கு மாத்திர மகிமையை எடுத்தோம்.